ஆர்மி ஆர்மிஸ்டியா அப்படியே மூவ் பண்ணு. மீனா போடுறேன் நவத்தம் போது தள்ளி விட்டுறேன். அவங்க அம்மா அப்பா நல்லா ஜல்சா பண்ணிட்டு டி நல்லா ஜல்சா பண்ணு நைட்டு வா பார்த்துக்கலாம். அப்படியே சந்திரு இல்ல மொத்தம் மூணு பேருமே சந்திரு கரெக்ட். மூணு மூஞ்சிய பாரு நாய் மாதிரி இருக்கு. ஒன் பல் பாரு தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி அப்படியே ஒவ்வொரு பொண்ணுகிட்டயா போய் ஒரு தடவை பல் வந்து இங்கே ஆஸ்திரேலியா வரைக்கும் நீட்டிட்டு இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோ வெளியே நீட்டிட்டு எனக்கு நீ என்ன அங்கெல்லாம் பார்க்குறேன். ஐ மீன் வாய் இப்போ வந்து ஒன்னே பார்த்தா தெரிஞ்சிச்சு. நான் காமெடி பீஸில் ஆனால் உங்ககிட்ட விட இந்த ரொமான்டிக் தெரியுடி தெரியும் படையலி எங்கே போகலாம் போகலாம். நீ போனா உன் இத்தனை ஏதாச்சும் வருவாங்களே அந்த ஆள் கொடுத்த புக்கு படிச்சியா? 20 பேசா போறேன் டேய். அந்த நீ படிச்சியா டேய்? படிச்சியா படிச்சிட்டே இருக்க டேய். அவன் ஓடி இருக்கலாம்டா வீரா போனவனே டேய் டேய். அந்த ஆள் என்னடா அந்த ஆள் இருக்கானே வீரா போனவனே இங்க ரெக்கார்ட் ஆயிருப்பா. என்னடா பண்ற? ஆ இது பண்ணு. ஆ சொல்லு நினைக்கிறேன். அப்பனா உனக்கு மச்சி நிச்சு ஒரு கரெக்டா அவ வந்து உன்னை மாமான்னு கூப்பிடுவா மாமோய் அடுத்த சந்திர ஓடுவான் இந்த வந்துட்ட அடுத்தது வாங்க போகலாம். இந்த கொண்டைய கொஞ்சம் கட்டிக்கிட்டு என்னோட போது தக்க மூடு வந்துடும் அடிச்சிருவானு என்னமோ இது உண்மையா என்ன புக்கு உனக்கு கறி அவனுக்கு ஆக்சுவலி ரெண்டு காலமே இருக்காது. அந்த அந்த ஹீரோ மாதிரி ஒருத்தனுக்கு ஸோ அவன் வந்து கறித்துண்டில் தான் வரைய வந்து தரையில் வச்சு எப்படி கறித்துண்டா ஏதோ கை வச்சா கறி அவன் கை வச்சுதான் கை வச்சுதான் அப்புறம் சரி வேற காலு தான் இல்லையா ரெண்டு கை காலு இல்லை ரெண்டு பேரும் விட்டுட்டாங்களா. அடுத்து அடுத்து என்ன சொல்லு ஏழு பண்ணி ஏன் இப்படி இன்ட்ரெஸ்டாக கேட்குறேன் சொல்லுடா. வீரா படம் துப்பா வரைச்சிருவேன் அதையும் உடனே மாதிரி சொல்லு. அடுத்து
அப்புறம் நான் அவளது கட்டான உடம்பு என் மனதில் பதிந்தது. அவளது கட்டான உடம்பு என் மனதில் பதிந்தது. உண்மையிலேவா தங்கச்ச பார்த்தா அப்போ ஒரு அவங்க ஒரு அடுத்தது இருப்பான் இந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பிச்சைக்காரன் மாதிரி அவன் வரைஞ்சிருந்தா காசு மாதிரிப்பான். அவன் தான் ஹீரோவா கால் உடஞ்சவன? அப்ப அந்த திருவேந்தான் கால் உடஞ்சவன். இல்லடா திருவேங்கடம்னு ஒரு ஆள் இருப்பான் தனியா, அவன் சும்மா மிடில் கிளாஸ் வச்சுக்கோ. அவன் கால்லாம் இருக்கு, அவன் நல்லா தான் இருக்கான். அவன் கிளர்க்கா வேலை செய்வான் ஒரு இடத்துல. ஆமா சார், அடியா பேரு. அடுத்து அப்புறம் வந்து அவன் வந்து பிச்சைக்காரன் மாதிரி, அவன் ஒரு பிச்சைக்காரன் வரைஞ்சவன் சம்பாதிப்பான். அப்புறம் கால் இல்லாத பொண்ணு ஒருத்தான் அடுத்தது வந்து அந்த எப்போதும் வந்து அவங்க அம்மா வந்து அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு பேசுவாங்களா. அடுத்தது ஏதாச்சும் ஒரு நாள் ஒரு கடைக்கு வந்து ஏன்னா நெல்லிக்காய் வாங்க போவானோ, கிக்க எடுக்காமல் என்னடா செய்கிறேன். அவனுக்கு சும்மா இங்கே இருக்கடா பாலு, அவன் கிக்கு எடுத்தான். டேய் இங்கே ஆளுங்க இருக்காங்கடா, அதுக்குள்ளே கிக் வீணாக போனவன். அவன் வந்து ஒரு நெல்லிக்காய் கடைக்கு வாங்க ஃப்ரெண்டுக்கும் நெல்லிக்காய் கொடுப்பாங்க. அடுத்து அந்த ஃப்ரெண்டுகிட்டே ஒரு நெல்லிக்காய் வாங்கி ஒரு ஒரு நல்ல பெரிய நெல்லிக்காவை கொடுப்பான். ஒரு நாலஞ்சு நெல்லிக்காய் அதில் ஒன்று எடுத்து நல்ல பெரிய நெல்லிக்காய். அடுத்து ஹீரோ கேட்பானா, அடுத்து ஹீரோ கேட்பா, அதெல்லாம் நிறையா விலையாகுமாப்பா, இப்போ அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுவான். அடுத்து ஆனால் அந்த அவன் ஃப்ரெண்டை வந்து குழந்தைன்னு கூப்பிடுவான், இவனை அப்பான்னு கூப்பிடுவான். ஏன் அப்படி ஓரம் இதாக இருப்பாங்க, ஹீரோ கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த 300 ரைட் இருக்கும்ல அந்த இதில் படித்தேன். அந்த இதில் என்ன பண்ணுறதுன்னா அவன் ஃப்ரெண்டு வந்து கடைசியில் வந்து நல்ல குடம்பு இல்லாமல் ஆயிடுவாங்க. ஆனால் அவன் அந்த ஹீரோ வந்து அவன் கலர் இல்லைனாலும் அவன் வாழ்க்கை நல்லா சுகமாக போகுமா அப்படின்னு போட்டுருக்கு. ஆனால் இது தெரியல என்னன்னு.